பேர் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர் இன்று ஒரே நாளில் புதிதாக பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புனேயில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் செவிலியர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தில்லியில் மேலும் நூற்று பத்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் தில்லி காசியாபாத் எல்லைப் பகுதி சீல் வைக்கப்பட்டுள்ளது கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பணியாற்றி வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருடன் தொடர்பில் இருந்த நூற்று இருபத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தில்லி மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனா் பேர் உயிரிழந்தனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று பாதிக்கப்பட்டு நூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அம்மாநிலத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது புதிதாக ஐந்து பேர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் மிகவும் எளிமையாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் இவர்களுக்கு ஆளுநர் பிரமாணம் செய்து வைத்தார் குஜராத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆக்ராவில் புதிதாக இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கூறியுள்ளார் இவர்களுடன் தொடர்பில் இருந்த பதினான்கு பேர் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆந்திர பிரதேசத்தில் எழுநூற்று இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தெலங்கானாவில் எண்ணூற்று எழுபத்தி மூன்று பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இவர்களில் பேர் இவர்களுள் பேர் உயிரிழந்துள்ளனர் அண்டை மாநிலமான கேரளாவில் நானூற்றி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக கேரளா உள்ளது அங்கு மூன்று பேர் மட்டுமே இதுவரை உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவிலும் எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு நூற்று பன்னிரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் அம்மாநிலத்தில் உள்ள முப்பது மாவட்டங்களில் பத்து மாவட்டங்களில் கொரோனா தொற்று இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆயிரத்து ஐநூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் பேர் குணமடைந்தனர் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் மாநிலத்தில் கொரோனா தொற்று இரண்டாம் நிலையிலேயே உள்ளதாகவும் சமூக அளவில் பரவவில்லை என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் எடுக்கப்பட்ட சோதனையில் சமூக அளவில் கொரோனா தொற்று பரவவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த பேருக்கு டெஸ்ட் வந்து பேர் இன்றைக்கு ஸோ மொத்தம் பாசிட்டிவ் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் தமிழகத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது இன்னைக்கு மட்டும் டிஸ்சார்ஜ் வந்து நாற்பத்தி ஆறு பேர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் நேற்றும் டிஸ்சார்ஜ் பண்ணோம் முந்த நாளும் டிஸ்சார்ஜ் பண்ணோம் மாநிலத்திலேயே சென்னையில் அதிகபட்சமாக முன்னூற்று மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ராயபுரம் மண்டலத்தில் தொன்னூற்றி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது திருவிக நகரில் முப்பத்தி ஒன்பது பேருக்கும் தேனாம்பேட்டை மண்டலத்தில் முப்பத்தி எட்டு பேருக்கும் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் முப்பத்தி ஏழு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது